நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் இருந்து ஆயுள் தண்டனை கைதி தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையைச் சேர்ந்த டேவிட் என்ற நெல்லை மாவட்ட பழ ஊரில் நடைபெற்ற ஒரு கொலை வழக்கு தொடர்பாக அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். மேலும் டேவிட் சிறைச்சாலையில் உள்ள சிறை அங்காடியில் தேநீர் விடுதியில் டீ மாஸ்டராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று மாலை தேநீர் விடுதியில் இருந்தபோது தப்பிச் சென்றுள்ளார். இதனையடுத்து கைதியை தேடும் பணியை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர்.